நம்ம ஸ்பைசி கார்ன்ஃப்ளேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நான் இன்றைக்கி ஒரு ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 150 grams ஸ்மால் பேக். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு பேக். அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கச்சாங்கத்தானா இதையும் பொரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி பொரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் ஹன்னி, கொஞ்சம் செசமி வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டர் தேவைப்படும். இந்த ரெசிபிக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் குத்து மதிப்பாக எடுத்துக்கலாம். பட்டு ஏறக்குறைய ஒரு 3 tablespoons அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹனி வந்து நான் ஒரு 1-3 cup தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் சீனி குறவாக வேணும்னா நீங்கள் லெஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ கூட குறவாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் வந்துட்டு நான் ஒரு 1/2 teaspoon தான் போட போகிறேன். இது ரொம்ப வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய குவாலி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பட்டை முத போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பட்டர் முதல் நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். அடுத்து இதில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1/2 teaspoon மாதிரி சில்லி பவுடர். உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா கூட போட்டுக்கோங்க. ஹனி, லைட்டாக ஒரு பாயில் வரட்டோம். இப்போ இந்த மாதிரி பாயில் வந்துட்டோன்னே ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கச்சாங்கம் செசமி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க. அவ்வளோதான் இந்த ஸ்பைசி கார்ன்ஃப்ளேக்ஸ் ரெடியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கேன். இது 2வது வாட்டியாக நான் போடுறேன். இது நல்லா ஆறிட்டோன்னே நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தக்கடதகததிம்பி 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 த